நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரனே இதனை தெரிவித்தார். இதேவேளை வெள்ளைப்பூண்டு மோசடி தொடர்பில் அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கும் தீர்மானத்தை செயற்படுத்த வேண்டாம் என பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமு தெரிவித்துள்ளார். வெள்ளைப்பூண்டு மோசடி தொடர்பில் அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கும் தீர்மானத்தை செயற்படுத்த வேண்டாம் என பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமு தெரிவித்துள்ளார். ஏதோ தமாய் அப்பே மாத்திய வேதின் கொட்டாசாக் அபராத பரீட்சன் டிபார்ட்மெண்ட்டோட கெந்தவல தேனோ பத்பத் வார்த்தா சம்பந்தி சுதுலூனு அஞ்சாவ் சம்பந்தி இது எமத்துமனே ஒபதுமாலா ஓனேம அயக்குட ராஜ்ய கேன விவேச்சனை கராண்ட தொஸ் கேண்ட ஹொந்த நரக பெண்வாதென்ன சம்மர்தன கத்தேகு சாதனிய தேவா கத்தா கராண்ட ஒப்பரிம நிதாசாக் தீலா தேன் ஏ அத்தர தெம் புத்கலியோ மாத்திய வேதின் சிஐடி எகட அரங்க யண்ட முக தெமத்துமனே மே வெண்டே அன்னி நெவதத் மாத்திய நிதாச அகுரணவாதே தங்க மங்கிதர் மைஸ்துதிவாந்த வேணோ ஆரம்பක ප්‍රශ්නයේ විදියට ඉතාම වැදගත් කාලෝචිත ප්‍රශ්නයක් යොමු කිරීම සම්බන්ධයෙන් මේ පිළිබඳව අද මට WhatsApp රහස් පොලිසිය වෙත කැඳවා තිබුණු නිවේදන මාධ්‍ය පළමුවම අපි මේ ගැන බරපතල විදියට කනගාටු වෙනවා. අපි ආණ්ඩුවක් විදියටම එක ප්‍රතික්ෂේප එක බැහැර කර නොවිය යුතු දෙයක් විදියට වගකීමෙන් ඔබට කියනවා. රගසිය පොලිසාරින් අලිපු විඩකපට වැඩියම් තොටරබිල් இரண்டு ஊடக நிறுவனங்கள் குறிப்பிட்டிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பில் முதலில் கவலை அடைகிறேன். அரசாங்கம் என்ற வகையில் முதலில் நாம் இதனை நிராகரிக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது என உறுதியாக கூறுகிறோம். எந்த வகையிலும் ஊடகவியலாளர்களை ரகசிய போலீசுக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ அழைத்து இதுகுறித்து விசாரணைகளை நடத்தக்கூடாது என பிரதமர் மிக தெளிவாக ஆலோசனை வழங்கியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ரகசிய போலீசார் இதுகுறித்து விசாரிக்கப் போவதில்லை என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரத் வீரசேகரவும் பொறுப்புடன் கூறினார். வெள்ளைப்பூண்டு விவகாரம் குறித்து பந்துல குணவர்தன போலீசில் முறையிட்டிருந்தார். இருப்பினும் ஊடக நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆகவே ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட மாட்டார்கள். இதேவேளை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் நெருக்கடியின் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் சிக்கல் ஏற்படுமா என்பது தொடர்பில் வினவப்பட்டது. ප්‍රතිපාදන රජය සතුව තිබෙනවා සා ඉන්ධන හිගයක් පිළිබඳව කිසිම සැකයක් හෝ අනියත බියක් ලංකාවේ ජනතාව ඇති කරගත යුතු නැහැ. නාටිල් එරිපොරල් තට්ටුපාඩු කිඩයාදු. එරිපොරල ඉරකුමදි செய்வதற்கான නිදි අරසංගතෙඩම ඉරකරදු. එනවේ එරිපොරල් තට්ටුපාඩු ඒට්පඩකූඩුම් என்ற සංදේගම් කොල්ලවෝ අල්ලදි වීනච්චම් ඒට්පඩති කොල්ලවෝ තේවෙයිල්ලයි. எதிர்வரும் காலங்களில் சுற்றுலாத்துறையை மீள ஆரம்பித்து அதன் மூலம் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெறும் என்று நம்புகிறோம். நாட்டை வளமைக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறுகின்ற முதலீடுகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்த நெருக்கடியிலிருந்து தீர்வு காண முடியும். இதேவேளை பெரும்போகத்துக்கான சேதன பசலை மற்றும் கனிமங்கள் மற்றும் தாவர ஊட்ட பதார்த்தங்களை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவசாய அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவையில் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. මං හිතන්නේ මං කල්නොත් මේ පිළිබඳව පැහැදිලි කළා. අපි මේ සෑම දෙයක්ම කරනු ලබන්නේ පාරිභෝගිකයා ආරක්ෂා කිරීම වෙනුවෙන්. ඒ වගේම යුව ජනතාව සහ මේ සෑම පාර්ශ්වයක්ම අපි ආරක්ෂා කර යුතුයි. අදර්කමිය නෙට්චේගේක තේවියාන සදන පසලයි මතරම් උරකම්මණියල් ඉරකුමදි செய்வதற்கு ஏனைய பயிர்களுக்கு அனுமதி பத்திரம் கொண்ட உரக்கம்பனிகளால் தேவையான சேதன பசலையை இறக்குமதி செய்து போட்டி விலை மனு கோரலின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏனைய பயிர்களை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசலையை தாமதமின்றி போட்டி விலையின் கீழ் விநியோகிப்பதற்கு இயலுமான வகையில் அரச உரக்கம்பனிகள் மூலம் ஏனைய பயிர்களுக்கு தேவையான சேதன பசலைகளை இறக்குமதி செய்ய இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.